இந்திய சினிமா ரசிகர்களை ஓடிடி தளங்களுக்குள் நெருக்கமாக அழைத்து வர காரணமான பிரபல வெப்சீரீஸான மணி ஹெய்ஸ்ட் கடந்து வந்த பாதையையும் வரவிருக்கும் அதன் ஐந்தாவது சீசன் பற்றிய எதிர்பார்ப்பையும் விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. செப்டம்பர் 3 நெட்ஃபிளிக்ஸில் வெளியாக உள்ள மணி ஹெய்ஸ்ட் 5வது சீசனுக்கு இந்திய ரசிகர்களிடம் மட்டுமின்றி உலகம் முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. 2017 ஸ்பானிஷ் கிரைம் தொடராக தொலைக்காட்சியில் வெளியாகி அதன் பின்னர் நெட்ஃபிளிக்ஸ் வழியாக ரசிகர்களை பெல்லாச்சாவ் பாட வைத்தது மணி ஹெய்ஸ்ட். ஸ்பெயினில் கொள்ளையடிக்கும் கும்பலாக களமிறங்கும் ப்ரொஃபசர் தலைமையிலான கூட்டத்திற்கும் காவல்துறைக்குமான அனல் பறக்கும் ஆக்ஷன் போராட்டம்தான் இந்த தொடரின் கதைக்களம். This is our last dance, Fatty. Make it a good one. Right now! முதல் 2 சீசன்கள் ராயல் மின்ட் ஆஃப் ஸ்பெயின் என்ற யூரோ கரன்சியை அச்சடிக்கும் இடத்தையும் அடுத்த 2 பாகங்கள் பேங்க் ஆஃப் ஸ்பெயின் என்ற தங்கம் வைத்திருக்கும் இடத்தையும் சுற்றி மணி ஹெய்ஸ்ட் தொடர் மிரட்டலாக நகரும். பேங்க் ஆஃப் ஸ்பெயினில் சிக்கியிருக்கும் கொள்ளையர்களின் அடுத்த திட்டம் என்ன என்கிற பதைப்புடன் 4வது சீசன் முடிவடைந்ததால் 5வது சீசன் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. லிஸ்பன் டு ப்ரொஃபசர். ஹாய் லிஸ்பன். The stormwater tank has been discovered. It's possible this is the last time I'll speak to all of you. We got them. மணி ஹெய்ஸ்ட் தொடருக்கு முதலில் ஹோப்லெஸ் என்றே பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தின் விருப்பப்படியே மணி ஹெய்ஸ்ட் என டைட்டில் மாறியதாக கூறப்படுகிறது. இந்த சீரீஸின் வெற்றிக்கு கை கொடுத்த பெல்லாச்சாவ் பாடல் 2 உலக போரின் போது இத்தாலியில் அதிகார வர்க்கத்திற்கு எதிராக நடந்த போராட்டத்தில் பாடப்பட்டது. போராட்டத்தில் பங்கேற்றவர்களின் வெற்றியை குறிக்கும் வகையில் பாடப்பட்ட இந்த பாடல் இந்த தொடரில் ப்ரொஃபசரும் அவரது குழுவினரும் தங்களை அரசுக்கு எதிரானவர்களாக மக்களின் பக்கம் இருந்து பாடுவதாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. மணி ஹெய்ஸ்ட் தொடரின் மற்றொரு சிறப்பு டாலி என்ற முகமூடியும் ப்ரொஃபசரின் குழுவினர் அணியும் சிவப்பு நிற ஜம்ப் சூட் உடையும் இவைகள் தற்போது உலகம் முழுவதும் மிக பிரபலமாகியுள்ளது. இந்த முகமூடி பிரபல ஸ்பெயின் ஓவியரான டாலியின் முகத்தோற்றத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டுள்ளது. கதை, திரைக்கதை, வசனம், மேக்கிங் இவைகளை தாண்டி மணி ஹெய்ஸ்டின் பாத்திரங்கள் இந்த சீரீஸ்க்கு மிகப்பெரிய பலம். முக்கியமாக ப்ரொஃபசராக வரும் அல்வாரோ மாற்றே, டோக்கியோவாக தோன்றும் உர்சுலா கோர்பரோ, டென்வராக வரும் எய்மி லோரென்டே உள்ளிட்ட அனைத்து பாத்திரங்களும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். உலகில் அனைத்தும் சமநிலையால் நிர்வகிக்கப்படுகின்றது. நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள், எதை இழக்கிறீர்கள் என்பதில்தான் எல்லாமே இருக்கின்றது. உங்களிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற நிலை வரும்போது நீங்கள் அதீத வல்லமையை பெறுகிறீர்கள் என ப்ரொஃபசர் உதிர்த்த இந்த வார்த்தைகளின் வழியை பார்க்கும்போது 5வது சீசன் வாழ்வா சாவா என்ற போராட்டத்தின்படி முடிவுக்கு வரும் என்றே ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக அப்துல் ரஹ்மான். If we ever have to pay a price for it, then we pay.